நேற்று முன்தினம் தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற இந்து பத்திரிகை தலைப்புச் செய்தியில் போட்டது, முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு எழுத்தாளராக புதிய அவதாரம் எடுக்கிறார் என்று. குலவிச்சை கல்லாமல் பாகம் விடும் என்று எங்கள் தமிழ் சொல்லுகிறது. அவர் கலைஞரின் புதல்வர், கல்லாமல் பாகம் விடுகிறார். முதல் தொகுதி, தான் பிறந்ததிலிருந்து சிறைக்கு செல்கிற கால வரை 23 ஆண்டுகால வரலாற்றை அவர் இன்றைக்கு 25 ஆண்டுகால வரலாற்றை எழுதி நமக்கு தந்திருக்கிறார். நெஞ்சுக்கு நீதி, அது 3/4 ஆண்டு தமிழகத்தின் வரலாறு. அடுத்த நெஞ்சுக்கு நீதி நீட்சி, உங்களில் ஒருவன் நான் என்பது, அது முதல் பாதி வந்துவிட்டது. கழக தோழர்கள், அதை வாங்குங்கள் என்பதை விட அந்த நூலை ஆய்வு செய்யக்கூடிய ஒரு அரங்க கூட்டமாவது நடத்தி அந்த புத்தகத்தை எல்லா இடத்திலும் கொண்டு சேர்க்க வேண்டும். ஏனென்றால் பாசிசத்துக்கு பாடை கட்டுவதற்கு அறிவாயுதத்தை ஏந்த வேண்டுமே தவிர, பாசிஸ்டுகளைப் போல ஆயுதம் ஏந்துகிறவர்கள் அல்ல திராவிட இயக்கத்தக்காரர்கள் என்பதை நான் நிரூபிக்க வேண்டிய நேரத்துக்கு நாம் இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். ஆகவே இன்றைக்கு தமிழ்நாடு பாதுகாப்பை பெற்றிருக்கிறது. என் தாய்மார்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். குறைகள் இருக்கலாம், நெல்லில் உமி உண்டு, நீரில் பாசி உண்டு, நிலவில் களங்கம் உண்டு. ஒரு ஆட்சி தேரை நடத்துகிற பொழுது குறைகள் இருக்கும். ஆனால் அந்த குறைகளை களைய வேண்டும் என்கின்ற ஒரு நிறைவான மனதுள்ள ஒரு முதலமைச்சர் இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கிறார். அவர் எள் என்றால் எண்ணெய் கொண்டு வந்து நிற்கிறான் செந்தில் பாலாஜி. அவர் தேன் என்றால் தித்திப்பை கொண்டு வந்து கொடுக்கிறான் செந்தில் பாலாஜி. அவர் மலர் என்றால் மாலை கொண்டு தருகிறான் செந்தில் பாலாஜி. அவர் வெட்டி வா என்றால் கட்டி வருகிறான் செந்தில் பாலாஜி. என் பெருமைக்குரியவர்களே, அவர் கனவு காணுகிறார், அதற்கு சிறகுகள் தயாரிக்கிறான் எங்கள் செந்தில் பாலாஜி. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இந்த அமைப்பில் ஒரு இராணுவத்தினுடைய தளபதியைப் போல செந்தில் பாலாஜி இயங்குகிறான். அவரோடு பழகியவன், அவருடைய பாசத்தால் என்னை புதுப்பித்து கொண்டவன் என்ற உரிமையில் அவர் இன்னும் அதிசயங்களை நிகழ்த்துவார். ஆகவே 2024 கணக்கிட்டு பாசிஸ்டுகள் தமிழகத்தை சூறையாடுவதற்கு கருதுவார்கள். அப்பொழுது எங்கள் செந்தில் பாலாஜி போன்றவர்கள் ஒரு புயலாக புறப்படுவார்கள். ஒரு துப்பாக்கியின் ஓசையை விட அதிகமாக அவர்கள் இயங்குவார்கள். அப்படி இயங்குகிற காலத்தில் பாசிசம் நாசமாகும். உலகம் இன்றைக்கு அச்சத்தின் மடியில் வீழ்ந்து கிடக்கிறது. ஒரு சோவியத்தின் அதிபர் விளாடிமிர் புதின் இன்றைக்கு ஒரு போரை உக்ரைனில் தொடர்ந்ததன் மூலம் இன்றைக்கு காலை எல்லா பத்திரிகையில் தலைப்புச் செய்தி, எங்கள் தமிழ்நாட்டு பிள்ளை உணவு வாங்குவதற்கு தட்டு வாங்கி கொண்டு வரிசையில் நின்ற இடத்தில் அவன் இறந்து போனான் என்ற ஈரச் செய்தி. இன்றைக்கு அவர்களை மீட்பதற்கு மத்திய அரசாங்கம் மேற்கொண்டு வருகிற நடவடிக்கைகளில் நாங்கள் குறை காண விரும்பவில்லை. ஆனால் போர் விமானங்களை உடனடியாக அனுப்பி அனைவரையும் இந்தியாவிற்கு கொண்டு வர வேண்டும். இதிலே ஒரு வரலாற்று உண்மை கூட இருக்கிறது. முதல் உலகப்போர் நடந்து கொண்டிருந்த நேரத்தில் எனக்கு விடுமுறை வேண்டும் என்று கேட்டான் ஒரு இராணுவ வீரன். அவன் கேட்டு கேட்டு ஒரு நாள் அவனுக்கு விடுமுறை கொடுத்தார்கள். அவன் விடுமுறை கொடுத்தவன் ஊருக்கு சென்றான். ஊருக்கு சென்ற பொழுது ஊரே மயானம் போல் காட்சியளிக்கிறது. என்னாயிற்று, முதல் உலகப்போரில் பாதிக்கப்பட்டதில் எங்கள் ஊரும் ஒரு ஊரா என்று அந்த இராணுவ வீரன் திகைக்கிறான். செத்துப்போன சடலங்களை குவியல் குவியலாக வண்டியில் ஏற்றி கொண்டிருக்கிறார்கள். அதை அந்த போர் வீரன் பார்க்கிறான். பார்க்கிற பொழுது ஒரு கால் செருப்பை பார்க்கிறான். ஒரு சடலத்தில் இருந்த செருப்பை பார்த்துவிட்டு, இது நான் என் மனைவிக்கு வாங்கி கொடுத்த செருப்பு போல் தெரிகிறது என்று நினைத்து கொண்டு என் பெருமைக்குரியவர்களே, தன்னுடைய வீட்டுக்கு போகிறான், மனைவியை காணவில்லை. ஓகோ, மனைவியும் செத்துப்போனாள் போரில் என்று கருதி கொண்டு அவன் அந்த சடலத்தை ஏற்றுகிற இடத்திற்கு வருகிறான். வந்த அந்த செருப்பு அணிந்திருந்த அந்த சடலத்தை பார்த்து கொண்டு, இது என்னுடைய மனைவி, நீங்கள் ஒன்றாக கொண்டு போய் கல்லறையில் வைப்பதற்கு என் மனைவியை தர முடியாது,
நான் அவளை தனியாக அடக்கம் செய்ய எனக்கு அனுமதி தாருங்கள் என்று அவளை வாங்கி கொண்டான் அந்த போர் வீரன். அவளை வாங்கி கொண்டு அவன் வருகிற பொழுது அவளுக்கு அவள் மூச்சு விடுகிறாள், அவள் உயிர் பிழைத்து விட்டாள். அவளை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றான், உயிர் காக்கும் மருந்துகள் கொடுத்து தீவிர கண்காணிப்பில் இருந்து செத்துப்போனதாக கருதப்பட்ட அந்த போர் வீரனுடைய மனைவி உயிர் பிழைத்தாள். உயிர் பிழைத்ததற்கு பிறகு அவர்களுடைய கூட்டு கலவையில் அவர்கள் காதல் முயக்கத்தில் அவள் மீண்டும் ஒரு கருவுற்றாள், அவள் ஒரு குழந்தை பெற்றாள். அந்த குழந்தைக்கு அன்றைக்கு விளாடிமிர் புதின் என்று பெயர் சூட்டினார்கள். முதல் உலகப் போரில் ஒரு போரில் காயமுற்ற ஒரு தாயின் கருவில் இருந்தவர் விளாடிமிர் புதின். யுத்தத்தின் வலியும் இரத்தத்தின் நாற்றமும் இந்த புதினுக்கு எப்படி புரியாமல் போனது என்பதுதான் என்னை போன்றவர்கள் புரிந்து கொள்ள முடியவில்லை. மிஸ்டர் விளாடிமிர் புதின், உங்கள் வரலாறு இதுதான். ஆகவே யுத்தத்தை நிறுத்துங்கள், எங்கள் காந்தி தேசம் உங்களை கையெடுத்து கும்புகிறது. வன்முறை என்பது இருபக்கமும் கூறாயின ஆயுதம், அது பயன்படுத்துகிறவனையே பதம் பார்க்கும் தம்பி. கத்தியை தீட்டாதே தம்பி, புத்தியை தீட்டென்று போதிமரத்து புத்தனை போல எங்கள் அண்ணா சொன்னார். அண்ணன் சொன்னதை புதினுக்கு சொல்லுகிறேன். நீ புதின், நீ புத்தி பெற்று போரை உடனே நிறுத்து. இந்த உலகத்தில் இனிமேல் யுத்தத்திற்கு இடமில்லை. அது அணு ஆயுதமாக யுத்தமாக வெடிக்குமானால் உலகம் சுடுகடாகிவிடும். வெளிநாட்டு கொள்கையில் இன்றைக்கு இந்தியா தோற்றுவிட்டது. இந்தியாவின் காலடியில் கிடக்கிற இலங்கை, இந்தியாவின் அருகில் இருக்கின்ற ஆப்கானிஸ்தான், இந்தியாவின் பக்கத்தில் இருக்கக்கூடிய மியான்மர், இந்தியாவின் பக்கத்தில் இருக்கிற பூடான், இந்தியாவின் பக்கத்தில் இருக்கிற பாகிஸ்தான், சீனா, எல்லா நாடுகளும் இன்றைக்கு இந்தியாவின் பகை நாடுகள். வெளியுறவு கொள்கைகளை மறுபரிசீலனை செய்யுங்கள். உலகம் முழுவதும் அமைதி நின்று நிலவ வேண்டுமானால் இந்த திராவிட காற்று இந்தியா மட்டுமல்ல உலகம் முழுவதும் பரவியாக வேண்டும் என்பதுதான் திராவிட இயக்கத்தின் லட்சியம். அதை நடைமுறைப்படுத்துவதற்கு நாம் ஒவ்வொருவரும் அணியமாவோம், ஆயத்தமாவோம். அதற்காக நம்மை அர்ப்பணி